நாடு முழுவதும் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வருவதையடுத்து பல மாநிலங்களில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த சில நாட்களாக தினம்தோறும் 1.5 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டு வருகிறது. இதனையடுத்து பல மாநிலங்களில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தலைநகர் டெல்லியில் இரவு நேர ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த மாநிலத்தின் முக்கிய சாலைகளில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லியில் பள்ளிகளுக்கு ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அரசியல் மத கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று திருமண நிகழ்வுகளிலும் மக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மகாராஷ்டிரா மாநிலத்திலும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த மாநிலத்தில் நாள் ஒன்றிற்கு 50,000 மேற்பட்டவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வருவதையடுத்து அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே கூட்டியுள்ளார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கொரோனா பரவலை தடுக்க மிக கடுமையான கட்டுப்பாடுகள் தேவை என தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் கலந்து கொண்ட பல தரப்பினரும் இதையே வலியுறுத்தியதாக அவர் கூறியிருக்கிறார். கர்நாடக மாநிலத்திலும் கொரோனா பரவலை அடுத்து இரவு நேர ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த பகுதியில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன. அவசர தேவைகளின்றி மக்கள் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் காவல்துறையினரும் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இதேபோன்று ஜம்மு காஷ்மீர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளிலும் இரவு நேர ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.